ஜெயவாசவி, ஜெயங்கடத்திலிருந்து பிரியா ராஜா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிதம்பர அதிசயம், சிதம்பர ரகசியம், பாகம் 3. இந்த பகுதியில் காளி மாதா சிதம்பரத்தை ஆட்சி புரிகிறதா சொல்லியிருந்தேன். அவங்க எப்படி சிதம்பரத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கதை. கைலாயத்தில் சக்திக்கும் ஈசனுக்கும் சண்டனை வருது. சக்தி தான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சிவன் தான் தான் பெரியவங்க சொல்கிறாங்க. சக்தி இல்லையே சிவமில்லை, சிவமில்லையே சக்தி இல்லை அப்படின்னு ஈசன் எடுத்து சொல்கிறாங்க. அதை நம்ம காளி மாதா கேட்க மாட்டேங்கிறாங்க. தன்னிலே மறந்து அவங்க சண்டை போடுறத அவங்க அவங்கள பாதிதான் நான், சிவனில் பாதிதான் சக்தி அப்படின்னுங்கிறதையும், சக்தியில் பாதிதான் சிவனுங்கிறதையும் அந்த அம்மாவுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திருவிளையாடல் புரிகிறார் நம்ம ஈசன். அந்த மகாகாலியை வந்து சபிச்சிடுறாங்க. பூலோகத்தில் போய் நீ காளி ரூபத்தில் இருந்துடு அப்படிங்கிற மாதிரி சபிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம்தான் அவங்களுக்கு தன்னிலே புரிஞ்சிக்கிட்டு சாப விமோச்சனம் கேட்குறாங்க. அப்போது பூலோகத்தில் அறக்கறனால தேவர்களுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை வர இருக்குது. அப்போ நீ இந்த காளி மாதா ரூபத்தில் பூலோகத்தில் இருந்து எல்லாரையும் காத்து ரட்சி, அங்கே வந்து உங்களை நான் கரண் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சாப விமோசனம் கொடுக்குறாங்க. அப்படி சிவனால் அனுப்பப்பட்ட அந்த மகாகாளி தான் இந்த தில்லைவனத்தில் அவங்க வந்த நோக்கத்தை, அதாவது அரக்கர்களெல்லாம் அழிச்சிட்டு அந்த தில்லைவனத்தை பாதுகாத்து காத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் தில்லைவனத்துக்கு காளி மாதா வந்த கதை. அடுத்தது நம்ம ஈசன் எப்படி காலடி எடுத்து வைக்கிறார் தில்லைவனத்துக்குள்ள அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வியாக்ர பிராதர், பதஞ்சலி மாமுனிவர் இவங்க ரெண்டு பேரோட அந்த 3000 தில்லைவன அந்தனர்களோட ஈசன் காலெடுத்து வைக்கிறார் சிதம்பர வனத்துக்குள்ள. எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஓங்காரம் சத்தம் கேட்குது, அப்படின்னு ஒரு பயங்கரமாக சவுண்டு. அப்படியே எல்லாம் தகச்சு போய் நிற்கிறாங்க. யார் அங்கே, என் எல்லையில் கால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காளி மாதா பயங்கர கோபமாக சொல்கிறாங்க. சிவன் வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே புன்முறுவல் அதான் இப்படி சின்ன சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னோட அல்ல, நீங்கள் ஏன் இங்கே வர்றீங்க, எதுக்காக எந்த நோக்கத்தில் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு காளி மாதா பயங்கர கோபமாக ஈசன் கிட்ட கேட்குறாங்க. ஆடவும் ஆட்டிவிக்கவும் வந்தோம் அப்படிங்கிறாரு. என்னது ஆட்டிவிக்க வந்தீங்களா, என்னுடைய நடனத்துக்கு நீங்கள் முதல்ல பதில் நடனம் மாறுறீங்களாங்கிறத பார்ப்போம், அப்புறம் நீங்கள் ஆட்டிவிக்கிறீங்களா என்னங்கிறத பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக சண்டை போடுறாங்க காளி மாதா சிவன் கிட்ட. சிவன் வந்து உன்னோட ஆட நான் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் நானும் உங்களோட ஆடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ நடன பந்தயம், யாரோட அபிநயத்தையும் இன்னொருத்தவங்க செய்யணும், இவங்களோட அபிநயத்தை அவங்க செய்யணும், அவங்களோட அபிநயத்தை இவங்க செய்யணும். யார் எந்த இடத்துல பதம் தெரியாமல் நிற்கிறாங்களோ அவங்க தோத்ததா ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா ரிஷிகளும் தேவர்களும் தில்லைவாழ் அந்தனர்களுக்கு முன்னிலையில் நடனம் தொடங்குது. இந்த அண்ட சராசரத்தையே ஆட்டி விற்கிற அவங்க ரெண்டு பேரும் நடனம்னா சொல்லவா வேணும், அதை பார்க்க வந்து ஒரு கண்ணு ரெண்டு கண்ணெல்லாம் பத்தலையாமா, 1000 கண்ணு வேணுமா, அதுவும் அந்த 8 திசையும் அதிர்தாமா. அதுக்கு வர்ணனை சொல்கிறாங்க, அஷ்ட திசையும் கிடு கிடுங்க சேடன் தலை நடுங்க, அண்டமதிர கங்கை துளிசிதர பொன்னாடரும் கொண்டாட இஷ்டமுடனே கோபாலகிருஷ்ணன் பாட, சடையாட அறவும் படமாட பதவி தந்தோம் தந்தோம் தகிட தக தோம் தோம் என நடனமாடினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருந்து தான் அண்ட சராச்சரம் எல்லாமே ஆடுது. இவங்க ரெண்டு பேர் ஆட்டத்தை எல்லாரும் பார்த்து எப்படி இந்த ஆட்டம் முடிவுக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே, ரெண்டு பேரும் நல்லா ஆடுறாங்களேன்னு எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லார் மனசுலையும் இந்த ஆட்டம் முடியவே முடியாதா, இப்படி ஆடுறாங்களேன்னு நினைக்கிற சமயத்தில் அந்த ஆடுற வேகத்தில் அந்த ஈசனோட காதில் இருக்கிற குள்ளை அப்படிங்கிற கம்மல் கீழே விழுகுது. அவர் அந்த அபிநயம் மாறாமல் பதம் மாறாமல் தன் இடது காதில் இருந்து விழுந்த அந்த குள்ளைங்கிற கம்மலை அழகாக தன்னுடைய இடது காலால் அந்த
கம்மலை எடுத்து லவங்கமாக அழகாக காதில் அணிஞ்சிக்கிறாரு. இதை சற்றும் எதிர்பார்க்காத அந்த காளிமாதா அதை பார்த்து அப்படியே தகச்சு போயிடுறாங்க. எப்படி சொல்கிறது, இப்படி பதம் மாறாமல் அந்த அபிநயம் மாறாமல் அழகாக எடுத்து போட்டுக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகில் மயங்கினாங்களா, இல்லை பெண்மையை அந்த இடத்துல தோத்துச்சா, எது வேணாலும் சொல்லலாம். அப்படியே அவங்க ஒரு நிமிஷம் நின்னுடுறாங்க. அவங்களோட தோல்வியை அவங்க அந்த நிமிஷம் ஒத்துக்கிறாங்க. பெண்களால் சில அபிநயங்கள் செய்ய முடியாது. ஒரு அரங்கத்தில் காலை சில அளவுக்கு தான் தூக்கணுங்கிற சாஸ்திரமெல்லாம் வேற இருக்குது. அதனால் அவங்க அந்த இடத்துல தன் தோத்ததாக ஒத்துக்கிட்டு தன்னுடைய இடத்தை அந்த ஈசனுக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. விட்டு கொடுத்துட்றாங்க. அதை தான் வந்து நம்ம ஈசன், நீ எனக்கு இந்த இடத்த விட்டு கொடுத்த, உன்னில் பாதி தான் நான், என்னில் பாதி தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க அந்த காளி மாதாவை சிவகாம சுந்தரியாக பாவச்சு கரம் பிடிச்சி இன்றைக்கும் அந்த தில்லைவனத்தில் குடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க தான் சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்தி அப்படிங்கிறவங்க. இருந்தாலும் அந்த காளி மாதா அந்த ஊரை காப்பாற்றுனாங்கிற ஒரு ஞாபகத்துக்கு இன்றைக்கும் அந்த தில்லை காளியம்மன் எல்லைக்காளியாக வடக்கு திசையில் அந்த ஊரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. சிவனை பார்க்குற அத்தனை பேரும், நடராஜர் கோயிலுக்கு போய் நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு வர்றவங்க அத்தனை பேரும் தில்லை காளியை போய் பார்த்துட்டு வந்தால் தான் வந்த அந்த இது முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த தில்லைக்காளி அம்மன் கோயில் கிட்டக்கையே தான் இருக்குது, ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இருக்காது நடராஜர் கோயிலிருந்து அந்த கோயில். அந்த தில்லைக்காளி அம்மன் ஒரு சிகப்பு கலர் இதில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அபிஷேகம், பாலபிஷேகம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே குங்குமத்தை, கிலோ கணக்கில் குங்குமத்தை அந்த அம்மா மேலே போட்டுட்டு ஒரே ஒரு கண்மை டப்பா எடுத்து அந்த காளி மாதா கண்ணில் மட்டும் வரைஞ்சிடுவாங்க. காடா துணி 10 மீட்டர் 15 மீட்டர் சொல்லுவாங்க, அதை அந்த சாமிக்கு கட்டிடுவாங்க. இதுதான் அந்த காளி அம்மனோட அந்த இது. பார்க்கவே ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும். பில்லி, சூனியம், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இதெல்லாம் அருளக்கூடியவங்க. சிதம்பரம் பக்கம் தில்லைக்காளி அம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா அந்த கோயில் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, தவறாமல் அந்த காளியை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அந்த காளி மாதா உடுத்துன அந்த காடா துணியில் தூணி கட்டி போட்டான்னா குழந்தைங்க அழாமல் ஆரோக்கியமாக வளருவாங்கங்கிறது அந்த ஊர் பக்கம் இருக்கிற ஐதீகம். இன்றைக்கும் அந்த துணியை கோயிலில் எல்லோரும் வாங்கிட்டு போகிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதுதான் நம்ம சிவன் நம்ம சிதம்பரம் குள்ளே காலெடுத்து வைக்கிற கதை. அடுத்தது ஒரு தை மாசத்தில் பூச நட்சத்திரத்தில் பகல் வேளையில் ஆனந்த தாண்டவம் அரங்கேறம் ஆகுது. அது எப்படியெல்லாம் இருந்தது, அது யாரெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, பதஞ்சலி முனிவன், வியாக்கபாதர், 3000 தில்லைவாழ் அந்தனர்கள் எல்லாரும் இருக்கும்போது அந்த பிரம்மதேவர் தாளம் போட, நந்தி தேவர் மிருதங்கம் வாசிக்க, சரஸ்வதி தேவி வீணை மீட்ட, இந்திரன் குழல் ஊத, மகாலட்சுமி கையில் தாளம் போட, சிவகணங்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச இசைக்கருவியை மீட்ட, நார பாட்டு பாட, நடராஜமூர்த்தி சிவகாம சுந்தரியுடன் முயலகன் அப்படிங்கிற அரக்கன் மேலே ஏறி நின்று ஆனந்த தாண்டவம் செய்கிறாங்களாம். அது எப்படி செய்கிறாங்கன்னா, வெகு நாகரீகமாகவே கனகசபை தனில் ஆனந்த நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா சாதாரணமெல்லாம் ஆடலாமா, வெகு நாகரீகம் எப்போ அந்த அப்பையும் அவ்வளோ அழகாக அவ்வளோ நாகரீகமாக ஆடுறதா அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனைகள்லாம் வருது. அதில் பட கையிலையில் முன்னால் மாமுனிக்கருள் செய்து படித்தவராமல் தில்லையம்பதியில் வந்து தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் தாம் தகிடத்தகத்தோம் தாம் தீம் தக தரிம் தகஜம் தரிக்கும் தரிக்கும் திருதி நிகிட சபாம தத்தஜம் தஜம் தஜம் என நடனம் ஆடினார். எந்த நடனம், வெகு நாகரீகமாக ஆனந்த நடனம் ஆடுறாங்களாமா. இது சொல்கிறச்சியும் கேட்குறச்சியுமே இப்படி இருந்துச்சுன்னா நீ நேரில் போய் பார்க்குறச்சி எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அவங்கவுங்க வாழ்நாளில் ஒரு முறை அந்த சிதம்பர நடராஜரை போய் பார்த்துட்டு அவருடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழிச்சிட்டு வாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த பாகத்தில் அந்த நடராஜர் சிலை உணர்த்தும் தத்துவங்கள்லாம் என்ன, விஞ்ஞான ரீதியான என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத பார்ப்போம். வணக்கம். ஜெய்.